ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபஜாய். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க துணி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பல லைக் நம்பிக்கை ஆல்ல போட்டுருங்க. சப்போ தான் போகிறோட எல்லாமே இன்ஸ்டாக்ஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் நமக்கு லைக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு மெயின்டெனன்ஸ், இன்றைக்கி நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ். நமக்கு கேம் வந்து 9:30 சாயங்காலம் 5:30 வரைக்கும் விளையாட முடியாது, அதுக்கப்புறம் தான் விளையாடுற மாதிரி இருக்கும். அப்படி அப்டேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாபி மாறுது, ஸ்பேன் ஐலாண்ட் உள்ள டாப் டு பெகின் ஃபோட்டோ முதல்கொண்டு எல்லாமே மாறுது. அதெல்லாம் அடுத்து என்னது ஃபோட்டோ வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அப்கமிங் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயல் என்னது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸமெட் யூஓ எக்ஸமெட் பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடுறேன் கைஸ். கேம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா லோடிங் ஸ்க்ரீன் வரும் பார்த்தீங்களா, கரீனா அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் லோடிங் ஸ்க்ரீன் வரும் பார்த்திங்களா. அந்த லோடிங் ஸ்க்ரீன் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி மாறிடும். இந்த லோடிங் ஸ்க்ரீனை பாருங்கள், இனிமேலுக்கு லோடிங் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டு பிகின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது நமக்கு டிமிட்ரி அப்படிங்கிற கொலாபரேஷன் கேரக்டரும், ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திவாங்கிற கேரக்டரும். திவாங்கிறது பொம்பளை கேரக்டர் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நானுமே அப்படி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை கேரக்டருங்க அது திவாங்கிறது, ஏதோ பொம்பளை பேரை வச்சிருந்தோம் பட் வர்றது பார்த்தீங்கன்னா ஆம்பளை கேரக்டராக இருக்குது. இதை பாருங்கள், இது வந்து நமக்கு அப்டேட் ஆகுது டாப் டு பிகினில், இதை பார்த்துச்சோனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நமக்கு லாபி இந்த மாதிரி தான் இருக்க போதும். பாருங்கள், சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை, ஆனால் லைட்டாக சேஞ்ச் பண்ணிருக்கணும். லாபியை பாருங்கள், உள்ளே வந்து லாபி நமக்கு இந்த மாதிரி தான் இருக்க போதும், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஸ்பேன் ஐலாண்ட் இருக்குது பார்த்திங்களா, 30 செகண்ட் ஓடிட்டு போக பார்த்தீங்களா. அந்த ஸ்பேன் ஐலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே தரமாக இருக்குங்க. அந்த டிஜே அளவுக்கு புதுசாக நம்ம சர்வருக்கு வந்தபோது எந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. இதை பாருங்கள், ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆள் பிஜிஎம் போடுற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் டிமிட்ரி அப்படிங்கிற கேரக்டர் பிஜிஎம் போட்டுருக்கு. என்னது அப்படின்னா, ஏதோ ஒரு வெள்ளை கலரில் என்ன சட்டங்க இது, இந்த ஜாக்கிங் போகும்போது நிறைய பேர் போட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு அதுதான் இந்த கேரக்டரோட பண்டில்னு சொல்கிறாங்க. என்ன கருமமோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, திவா அந்த பக்கம் டிஜே போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. இதை பாருங்கள் நீங்கள், திவாக்கு கூட நல்ல நல்ல பண்டில் கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் டிமிட்ரிங்கிற கொலாபரேஷன் கேரக்டருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பண்டில் தரல. நீங்களே பாருங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேராக நம்ம கேம்க்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ்லாம் பார்ப்போம். நான் ஆல்ரெடி நான் கேம்குள்ளே நடக்கிறதுலாம் என்னென்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், எதுக்கும் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னெல்லாம் மாறப்போது அப்படின்னா, நமக்கு வந்து கேமில் கிளாஸ் கோடில் ரிக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிகே கிரானட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரானடுக்கு பவரையே மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து AC-80 அப்படிங்கிற ஒரு கன்னு வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரானேடுக்கு ட்ரைனிங் கிரவுண்டில் ஒரு புது மோடு கொண்டு வராங்க. நீங்கள் கிரானேடில் இப்போ குளோவாலுக்கு எப்படி ட்ரைனிங் எடுக்கணுமோ அந்தமாதிரி கிரானேடுக்கும் போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் லார்ஜில் தூக்கி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா M4A1 மூணு அட்டாச்மெண்ட்டோட புதுசாக நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வராங்க. பத்தாவது வரைக்கும் M4 சிப் அப்படிங்கிற மாதிரியும் அட்டாச்மெண்ட் ஒன்று கொண்டு வராங்க அந்த கன்னுக்கு புதுசாக. கேம் வந்ததுக்கு அப்புறம் தான் M4 சிப் எப்படி இந்த அளவுக்கு வேலை செய்யுது, இந்த சிப்பு என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். பார்க்கலாம், போக போக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க, ஷார்ட் கனுக்கும் சரி SMG AR எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க. ஏஆருக்கு உள்ளது SMGக்கும் ஷார்ட் கனுக்கும் போட முடியாது, ஷார்ட் கனுக்கு உள்ளது SMGக்கும் ஏஆருக்கும் போட முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கேரக்டருக்கான பவர்ஸ்லாம் மாற்றிட்டாங்க, மூணு கேரக்டருக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு கேரக்டருக்கு பவரே மாற்றிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன். அதை மூணு இந்த கேரக்டர் நாலு கேரக்டரை வச்சு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மிச்சம் உள்ள எல்லாத்தையும் வச்சு நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாராவது பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த அப்டேட்லாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதில் வந்து நமக்கு கேம்குள்ளே இப்போதைக்கு சேஞ்ச் ஆக போகிறது. இது இல்லாமல் நிறைய வேறு நமக்கு அப்டேட்லாம் இருக்குது. முக்கியமாக நமக்கு கோல்ட் ராயல் அப்படின்னு ஒன்று நாளைக்கு மாறுது. நம்ம கோல்ட் ராயல் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு நாளைக்கெல்லாம் மாறிடும். அது என்ன கோல்ட் ராயல் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பண்டில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், இம்பீரியல் மல்லிகா பண்டில் நமக்கு வரப்போதான், மல்லிகா அப்படின்னு ஒரு பண்டில் இறக்குறானோ பாருங்கள், இந்த பண்டில் தான் நமக்கு மல்லிகா பண்டில் தான் நமக்கு நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வரல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஒரு நாலு பண்டில் காமிச்சு இந்த நாலு பண்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு ரெண்டு பண்டில், ஒரு பண்டில் வந்து FF டோக்கனாகவும் ஒரு பண்டில் வந்து கோல்ட் ராயலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இந்த மல்லிகா பண்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நிறைய சர்வரில் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இந்த மல்லிகா பண்டில் பாருங்கள், இதுவும் நமக்கு நெக்ஸ்ட் கோல்ட் ராயலும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நமக்கு வந்து 5ஆம் தேதி நாளைக்கு 5ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து நமக்கு ரேங்க் சீசன் மாறுது. ரேங்க் சீசன் மாறினதுக்கப்புறம் நமக்கு ஹீரோயிக் போயிட்டோம் அப்படின்னா, கிளாஸ் கோடில் ஹீரோயிக் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஷர்ட் கொடுப்பேன் பார்த்தீங்களா, அந்த டிஷர்ட்டை காமிச்சிடறேன், இதை பார்த்துக்கோங்க நீங்கள். இதுதான் நமக்கு
புதுசாக வரப்போகிற டிஷர்ட்டு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நமக்கு ரேங்க்கில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஒரு சோப் கலர் டிஷர்ட்டு, அதே டிஷர்ட்டை எடுத்து லைட்டாக மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி லைட்டாக கொஞ்சம் திருவி அப்படியே நம்பரை மட்டும் ஏழுங்கிறத எடுத்து எடு ஒரு எட்டு அப்படின்னு போட்டாலும் பாருங்கள் நீங்கள். இதுதான் நமக்கு வந்து இனிமேல் ஹீரோய்க்கு போகணுன்னா நமக்கு கிளாஸ் கோடில் தரப்போகிற டிஷர்ட்டு. இந்த டிஷர்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க, அந்த டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செஞ்சு தருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேராக லாஸ்ட்டாக இந்த அப்டேட்டுக்கு போயிடலாம். என்னதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸமைட் ஈவோ எக்ஸமைட் நமக்கு வரப்போகுது. எண்ணெயிலேருந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து அதில் அதுக்கான அப்டேட்லாம் வரப்போகுது. எல்லா எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவோ கன் வந்துச்சு அப்படின்னா ஈவோ கன் மட்டும்தான் வரும், அதுக்கான டோக்கன் வரும், அவ்வளோதான் முன்னாடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவோ கனோட அதுக்கான லூட் பாக்ஸு, அதுக்கான ஸ்கேட் போர்டு, அதுக்கான பேக் பேக்கு அப்படி இப்படின்னு நிறையா வரப்போகுது. அதெல்லாம் என்னெல்லாம் அது கூட சேர்ந்து ஜோடிக்கிட்டா வரப்போகுது அப்படி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ பேசிட்டு நேரத்திலும் ஐ பட்டனில் தரேன், பேசி வீடியோ முடிஞ்சதுக்கு வரும் என் ஸ்க்ரீனில் வரும், அதனால் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அது கூட என்னென்னலாம் வருதுன்னு சொல்லி. நமக்கு நாளைக்கு 5ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா, 5ஆம் தேதி நமக்கு அந்த எக்ஸாமைட்டுக்கான எல்லாமே இறங்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாப் அப் ஈவெண்ட் நமக்கு வந்து இன்னைக்கு நைட்டோட டாப் அப் ஈவெண்ட் முடிஞ்சிடும். நாளைக்கு புது டாப் அப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் புது டாப் அப் ஈவெண்ட், டெஸ்டினி கார்டியன் டாப் அப் ஈவெண்ட். இதுதான் நமக்கு புதுசாக வந்திருக்க டாப் அப் ஈவெண்ட், புதுசாக வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட். இதை பாருங்கள், 100 டைமண்டுக்கு இந்த ஸ்கேட் போர்டும் 500 டைமண்டுக்கு இந்த பேக் பேக்கும் நமக்கு நாளைக்கு அப்டேட் ஆக போகுது. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ், இந்த இதை பார்த்துச்சுக்கோ நீங்கள். அதுவும் இல்லாமல் நமக்கு எக்ஸாமைட் என்னைக்கு ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாமைட் 7ஆம் தேதி வரப்போகுது நம்ம சர்வருக்கு. 7ஆம் தேதியிலேருந்து நம்ம சர்வரில் ஃபேடட் வீல எக்ஸாமைட்டை அப்டேட் பண்ணுறாங்க. இதை பாருங்கள் நீங்கள் முடி எக்ஸாமைட்டுக்கான ஸ்கின்ன மட்டும் காமிக்காமல் இருந்திருப்பேன். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும் எக்ஸாமைட் கூட என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டுட்டேன். அதில் இந்த எக்ஸாமைட் மட்டும் இருக்காது, ஏன்னா அந்த நேரத்தில் டெவலப் பண்ணல, எக்ஸாமைட்டோட ஸ்கின் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டெவலப் பண்ணல. அவங்க இப்போ தான் பண்ணியிருக்காங்க எக்ஸாமைட்டோட ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள் அந்த எக்ஸாமைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் உங்களால் யாராலையும் விளையாட முடியாது, 5.5 மணி இல்லை 6 மணிக்கு தான் விளையாட முடியும். 2GB RAM தான் ப்ரோ நான் வச்சுருக்கேன், நான் உள்ளே எந்த பேக்குமே டவுன்லோட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏற்றுங்க, அப்டேட் பண்ண வேணாம். இல்லை ப்ரோ என்கிட்டலாம் ரேம் நிறையா ரேம் தான் ப்ரோ, நான் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி தான் ப்ரோ வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டு ஏற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப MB போகும், அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பாருங்கள் அந்த டெஸ்டினிட்டி ஆஃப் கார்டியனோட எக்ஸாமைட் இந்த எக்ஸாமைட் தான், இந்த எக்ஸாமைட் பாருங்கள். இதோட நான் வீடியோ முடிச்சிக்கிறேன், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி லைக் கொடுங்க. இது போல இல்லை நீங்கள் பார்க்குறோம்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தாலும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பல பெல்லைக்கு நமக்கு ஆளில் போட்டுச்சுங்க. அப்போ தான் நான் போட்டு எல்லாமே இன்ஸ்டான் நோட்டிஷனாக வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இந்த கொஞ்சம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பாய். Yeah, shit, I think I changed. Things don't feel the same. I don't wanna play no games. Since I got this fame, it's been so hard to love again. Girl, your love's in vain. Now you feel ashamed. Girl, you told me no because I wasn't getting paid. These hoes I can't blame. Nobody feeling my pain. I don't wanna switch my lanes and now they think I'm yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to